அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தர் நம்மிடம் பேசுவது அப்போஸ்தலர் 12 பார்க்கிறோம். ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்துகிற காரியத்தை, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை கொலை செய்கிறான், அதனைத் தொடர்ந்து பேதுருவையும் கொல்ல திட்டமிட்டு அவனை பிடித்தும் வைக்கிறான். ஆனால் அங்கே நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். அதன் விளைவு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார், அந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கிறார். அது மாத்திரமல்லாது, இத்தகைய செயலை செய்து வந்த அந்த ஏரோது ராஜாவுக்கும் ஒரு முடிவு கட்டுகிறார். இந்த 12 மூலமாக கர்த்தர் இந்த மாதத்திலே பேசுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் என்னுடைய காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு எத்தகைய துன்பங்கள் ஆபத்துகள் வந்தாலும் அவற்றுக்கெல்லாம் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பேன், பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்லாமல், யார் மூலியமாக அந்த பிரச்சனை வருகிறதோ, அந்த ஆபத்து உங்களுக்கு நேரிடுகிறதோ, அவர்களையும் உங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளில் நீங்கள் மீண்டுமாக சந்திப்பதற்கு இராதபடிக்கும் அவர் செய்ய முடியும் என்று சொல்கிறார். இரண்டாவது காரியம் என்ன பேசுகிறார் என்று பார்த்தால், மத்தேயு 21:33-43 வரைக்குள்ள பகுதியில், நாம் அவருக்கென்று கனி தரும்படியாக அவர் நம்மை இந்த உலகத்தில் அவர் வைத்திருக்கிறார். நமக்குரிய சகல காரியங்களையும் சகல தேவைகளையும் அவர் நமக்கு சந்திக்கிறார். நாம் அதை அனுபவித்து கொண்டு நாம் நம்முடைய வழியில் போகாமல், எதற்காக இந்த நிலையை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரோ, எதற்காக இந்த நன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை, உயர்வை நமக்கு தந்திருக்கிறாரோ, அதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றபடி கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதோடு மாத்திரமல்லாமல், கர்த்தர் என்னை கொண்டு இந்த உலகத்தில் மக்கள் மத்தியில் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நாம் செய்யாமல் போனால் நிச்சயமாக நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தம் கொண்டிருந்தாரோ அதை நமக்கு பதிலாக வேறொருவரை கொண்டு அந்த காரியத்தையும் அவர் செய்வார். அதற்கேற்ற வாஞ்சியும் தாகமும் ஆத்தும் வாரத்தினுடைய வேறொருவரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து விடுவார்ன்ட்டு அவர் சொல்கிறார். அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் பேசியிருக்கிற பிரகாரமாக கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு நல்ல அருமையான பாதுகாப்பை தர விரும்புகிறார், நமக்கு வெற்றியை தர விரும்புகிறார். அதே சமயத்தில் அதை நாம் தொடர்ந்து அனுபவிக்கும்படியாக அவருடைய சித்தத்தில் நிலைத்தின்று அவர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதற்கு ஒப்பு கொடுத்து அதன்படி நாம் செயல்பட்டு நிச்சயமாக அவருக்கு கனி தருகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது கர்த்தர் மேன்மேலும் நம் மூலமாக மகிமைப்படுவார், நாமும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அப்படியாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென்.